நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 11 அதிபதியும் அவர் எந்தெந்த வீடுகளில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நல்லதுகளை சாதகமற்றதைகளை சாதகமற்ற தன்மைகள் சாதகத்தோடு கூடிய அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறத பார்த்தலாம். பொதுவாகவே 11 வீடு லாப வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்வான ஒரு வீடு. மூத்த சகோதரம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணன் அக்காள்களை குறிக்கக்கூடிய பாவகம் இதுதான். இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படக்கூடிய இளைய மனைவியை குறிக்கக்கூடிய உயிர் காரகத்துவங்களில் உயிர் அமைப்புகளில் இரண்டு அமைப்புகளை இவை இந்த இந்த 11 பாவகம் சுட்டி காட்டும். இந்த 11 பாவகத்தின் அமைப்பின்படி மூத்த சகோதரன் நன்றாக இருக்கிறாரா, அவரோடு நாம் இணக்கமாக இருக்கிறோமா, நமக்கு அவர் உதவுவாரா, மூத்த சகோதரி அண்ணன் அக்கால் போன்ற உயிர் உறவுகளையும் இளைய மனைவி இரண்டாவது தாரம் அமைமா, என்னுடைய சுகத்துவ சூட்சமவுள தத்துவ கோட்பாட்டின் அமைப்பில் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி பலவீனமாகி 11 பாவகம் 11 பாவகாதிபதி வலுத்திருக்கின்ற நிலைமைகளில் ஒருவருக்கு இளைய மனைவி ஏற்படும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்புகள் ஆயிரக்கணக்கான உங்களுக்கு நெருங்கிய அமைப்புகளில் பார்த்தாலும் இந்த விதி மிக உறுதியாக இருக்கும். ஆகவே இப்போது பல்கி பெருகிவிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாவது திருமணம் டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆரோக்கியமான விவாதமாக அமைந்து பிடிக்கவில்லை என்றால் டைவர்ஸ் செஞ்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டதில் இந்த 11 பாவகம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாவகமாக இருக்கிறது. லாபஸ்தானம்னு சொல்கிறதுனால செய்கிற தொழிலில் சும்மா உழைப்பீங்களா, ஏதாவது லாபம் கிடைக்குமா என்பதையும் இதைத்தான் குறிக்கக்கூடிய ஒரு நல்ல வீடாக இருக்கும். 11 பாவகத்துடைய ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சம வீடுகள்னு சொல்லுவோம். அதாவது பாவக விதிப்படி ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 1, 4, 7, 10 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீடுகளில் இருப்பதும் தன்னுடைய வீட்டிற்கு 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய கோண இடங்களில் இருப்பதும் அதனை வலிமை இழக்க செய்யாத ஒரு தன்மையோடு 6, 8, 12 இடங்களில் இருந்தால் வலிமை இழக்கும் இல்லையா, இந்த இரண்டிற்கும் இடையில சம வீடாக குறிக்கப்படுவது 3, 11 வீடுகள். அதாவது ஒரு பாவத் பாவக விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 3, 11 இடங்களில் இருக்கும்போது சம வலிமை பெறும் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்தான பலத்தில் பாவத் பாவக அமைப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒரு கிரகம் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்காமல் இருக்கிறது நல்லது, இதுதான் உண்மை. நல்லா இருந்தால் கூட நட்பு வீட்டில் இருக்கும்போது கிரகங்கள் நல்லபலனையே செய்யும். பகை நீச்சம் என்று வந்துவிட்ட போது எரிச்சல் தன்மையை அடையும். கிரகணம் அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை, கிரகணம்னா என்ன, ராகுவோட சேர்றது, அஸ்தமனம்னா சூரியனோட மிக நெருங்கி இருக்கிறது, அந்த தன்மைகளை அடைந்திருக்கும் போது கூடுதலாக சில அவஸ்தைகளை பெற்று அவைகள் தன்னுடைய பலனை தராது என்பது ஒரு விதி. 11 பாவகத்தில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் ஒரு விதமான ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆழமாக ஒரு ஆய்வு நோக்கில் புரிந்து கொள்ளலாம். இப்போது 11 அதிபதி எந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னத்திற்கு அது ஒரு வழக்கு யோகமான அமைப்பாக வரும். ஏனென்றால் 6, 11 உடையவர் செவ்வாய். தன்னுடைய 6 வீட்டிற்கு 8 வீட்டில் அவர் மறைகிறார் என்று வைத்தாலும் கூட செவ்வாய் தன்னுடைய கோபத்தன்மையை லக்னத்திற்கு கொடுப்பார். 6 அதிபதி அங்கே இருக்கிறான்னு வருவார். எந்த ஒரு அமைப்பையும் இரு ஆதிபத்திய கிரகங்கள் எத்தகைய தன்மையில் இருக்கின்றன என்பதை வைத்து தான் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய வீடியோக்களில் அடிக்கடி சொல்கிறேன். ஆக 11 அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு இன்னொரு அதிபதியாக எப்படி வருகிறார் அப்படிங்கிறத பொறுத்து சூரிய சந்திரர்களை தவிர்த்து மற்ற சப்த கிரகங்களில் சூரிய சந்திரர்களை தவிர்த்து மற்ற 5 கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் 11 பாவகத்தை தவிர்த்து வேறு எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், ஆதிபத்திய அமைப்பினை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து பலன் சொல்ல வேண்டிய இடம். ஆயினும் 11 அதிபதி லக்னத்தில் இருப்பது நல்லது. இன்னும் ஒன்று 11 வீட்டை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று.